ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கிற சயின்ஸ் சென்டரை தான் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீடு வந்து பாளையங்கோட்டையில் இருக்குது. நான் வந்து போன மாதம் பாளையங்கோட்டைக்கு போயிருந்தேன். சரி, நம்ம போய் சயின்ஸ் சென்டரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்குறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் சயின்ஸ் சென்டரை போய் பார்த்ததில்லை. அதனால் நானும் என் பொண்ணு என் தம்பி பையன் மூணு பேரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இது வந்து கோர்ட் ஏரியா. இந்த கோர்ட்டை தாண்டி தான் நம்ம போயாகணும். பாளையங்கோட்டையிலேருந்து போகிறதா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியிலேருந்து வரதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். இந்த சயின்ஸ் சென்டர் வந்து தாமிரபரணி ஆற்றோட கரையில் தான் இருக்குது. நம்ம இப்படி போய் மார்க்கெட் போய் மார்க்கெட் வழியாக தான் போயாகணும். இதான் எங்கள் ஊரோட மார்க்கெட். எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே வந்து தான் வாங்கி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வந்தாச்சு சயின்ஸ் சென்டர். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 20 ரூபா தான். வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே நுழைஞ்சவுடனே ஏர்க்ராஃப்டோட என்ஜின் இருக்குது. அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே நமக்கு அந்த போர்டில் இருக்குது. நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சயின்ஸ் சென்டர் வந்து 1987 இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிதானமாக பொறுமையாக நின்று படித்து பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே சயின்ஸ் பேஸில் தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பிள்ளைங்கள. அவங்கெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாயங்காலம் வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க போல். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேயிங் ஸ்கேலு, ஒரு பெரிய லெவலில் இருக்குது. என் பொண்ணு வந்து அதை இழுத்து பார்த்துட்டு இருந்தா. நம்ம அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸு. இது வந்து ரெண்டு பாலை ஒரே டைமில் விடணும். ஒரு வளைவு பாதை, ஒரு நேர்பாதை, எது ஃபஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். எல்லா ஒவ்வொன்றும் எந்த பாதையில் போகுது, எவ்வளோ வளைவில் போனால் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த லைனாக இருக்குது அந்த ஏரியாவே. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கே படித்து ஒன்றும் புரியலை. இது பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸு. பின்னாடி உள்ளது வந்து தலைகளை தெரிஞ்சுது. இது எல்லாமே சயின்ஸ் சம்பந்தப்பட்டது தான். நின்று பொறுமையாக படிக்கணும். படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எப்படி போனோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இது வந்து மூணு நேர் கம்பி வந்து ட்ரையாங்கிளை சுற்றிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய பெட் அனிமல்ஸு அங்கே வச்சுருந்தாங்க. முயல், எலி, வாத்து, புறா, இதெல்லாம். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் குளுகுளுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படி போகலாம். இந்த முயலை பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து டிஸ்க்கு, அலுமினியம் டிஸ்க்கு, அயர்ன் டிஸ்க்கு, எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத பற்றி. இதை தாண்டி இப்படி போனோன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. இது ட்ரெயினிங் ஏர்க்ராஃப்ட்டு. இது எந்தோ ஒரு காலத்தில் யூஸ் பண்ணது, அதை வச்சுருக்குறாங்க. எல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துலேயே நமக்கு போர்டில் இருக்குது எல்லாமே. இது வந்து ஃபன் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு பில்டிங். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், ஒரு வளைவான பாதைக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட்டான கம்பி போயிட்டு அடுத்த வளைவு வழியாக வெளியே வரும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம ஒன்று ஒன்றையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பக்கத்தில் சுவிட்சஸ் இருக்குது. நம்ம வந்து வெளியில் போய் எக்ஸிபிஷன் எங்காவது போயிருந்தோம் அப்படின்னா, இது பாருங்கள், இது வந்து ஒரு சுழல், ஆற்றுல எப்படி சுழல் வருது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பட்டன் இருக்குது.
இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பால், உள்ளேருந்து ஏர் வருது, அந்த பால் வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் மேலே வருது. இது பார்த்திங்கன்னா அந்த கிணறு ஆழமாக தெரியுது, ஆனால் வந்து ஆழம் கிடையாது, மிரர் செட்டப் இதெல்லாம். ஒவ்வொன்றையும் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்விசிபிள் மிரர், இதுக்குள்ளே என் பொண்ணு போயிட்டு வெளியே வந்தா. எல்லாமே வந்து சுவிட்சஸ் இருக்குது, நம்ம ஆன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளியில் போய் எக்ஸிபிஷனில் போனோன்னா நம்மளை தொட விட மாட்டாங்க, நம்ம வந்து பார்த்துட்டு அப்படி வந்துடுவோம். இங்கே வந்து ஒன்று ஒன்றையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடங்கள்லாம். நம்ம கொடுக்குற 20 ரூபா வந்து இதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, அந்த அளவுக்கு அங்கே இருக்குது. ஒரு நாள் நம்ம பார்க்கலைன்னா ஒரு நாள் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, வைஃபை எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அங்கே நிறைய இருக்குது. மிரர் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்ணாடியில் செஞ்ச ஐட்டங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டேன்னா எப்படி வெளியே வர்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு கண்ணாடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஃபோனு, இந்த மாதிரி நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. போய் பார்க்கலைன்னா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அவ்வளோதான், நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஒரு 3 மணி நேரத்தில் வந்து புகாரி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.